யுக்ரைனில் ஒரு வாரத்துக்கு மேல் நடந்து வரும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரால் சுமார் பத்து லட்சம் பேர் நாடின்றி அகதியாகியுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது ரஷ்ய படையெடுப்பின் காரணமாக நாற்பது லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்யக்கூடும் என ஐரோப்பிய ஒன்றியம் மதிப்பிட்டுள்ளது இந்த கூட்டமைப்பு அகதிகள் மீதான தனது விதிகளை தளர்த்தியுள்ளது மற்றும் தனது உறுப்பு நாடுகள் அகதிகளை இந்த சூழலில் திறந்த கரங்களுடன் வரவேற்பதாகவும் கூறியுள்ளது போலாந்து ருமேனியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி மற்றும் மால்டோவா போன்ற மேற்கில் உள்ள அண்டை நாடுகளுக்கு எல்லைகளை கடந்து மக்கள் செல்கின்றனர் போலாண்டு சில நாட்களுக்கு முன்பு வரை இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் அகதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது என ஐநா கூறுகிறது ஒவ்வொரு நாளும் மேலும் ஐம்பதாயிரம் பேர் வருவதாக போலாந்து அரசு தெரிவிக்கிறது காயமடைந்த யுக்ரேனியர்களை அழைத்துச் செல்வதற்கு போலாந்து ஒரு மருத்துவ ரயிலையும் தயாரித்து வருகிறது மேலும் அவர்களை அனுப்ப ஆயிரத்து இருநூற்று முப்பது மருத்துவமனைகளின் பட்டியலையும் தயாரித்திருக்கிறது சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்கில் ரஷ்யா கிரைமியாவை தன்னுடன் இணைத்ததிலிருந்து பத்து லட்சத்திற்கும் அதிகமான யுக்ரேனியர்கள் போலாந்தில் குடியேறியுள்ளனர் இப்போது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அகதிகளை தான் ஏற்றுக்கொள்வதாக ஸ்லோவாக்கியா கூறுகிறது அகதிகள் அண்டை நாடுகளுக்கு செல்வதற்கு ஆவணங்கள் தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் அவர்களது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டுகள் அவர்களுடன் பயணிக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் மருத்துவ ஆவணங்களை அவர்கள் கைவசம் வைத்திருப்பது நல்லது அகதி என்று அழைக்கப்பட அவர்கள் யுக்ரேனிய குடிமக்களாக இருக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டு மாணவர்கள் போல யுக்ரேனில் சட்டப்பூர்வமாக வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆயினும் சில எல்லைச்சாவடிகளில் பலர் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் நீளமான வரிசைகளில் பல நாட்களாக காத்திருக்கின்றனர் மேலும் பலரால் யுக்ரைனிய நகரங்களுக்கு வெளியே செல்லும் ரயில்களில் ஏற முடியவில்லை யுக்ரைனின் எல்லையில் உள்ள போலாந்து மற்றும் பிற நாடுகளில் தங்குவதற்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இல்லாவிட்டால் அகதிகள் வரவேற்பு மையங்களில் தங்கலாம் அங்கு அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹங்கேரி மற்றும் ருமேனியாவில் அகதிகளுக்கு உணவு மற்றும் உடைக்கான பண உதவித்தொகை வழங்கப்படுகிறது உள்ளூர் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இடம் வழங்கப்படுகிறது அகதிகள் வரவேற்பு மையங்களில் எவ்வளவு காலம் செலவிடலாம் என்பதற்கான கால வரம்புகளை நாடுகள் வைத்திருந்தன ஆனால் பெரும்பாலான நாடுகள் அவற்றை தள்ளுபடி செய்யக்கூடும் என்றும் யுக்ரேனியர்கள் தேவைப்படும் காலம் வரை அவற்றில் தங்கலாம் என்றும் கூறப்படுகிறது இடப்பெயர்வு அலையை சமாளிக்க செக் குடியரசு தயார்நிலை திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது அகதிகள் தேவைப்பட்டால் தங்குவதற்கு எளிய நடைமுறை மூலம் சிறப்பு வகை விசாவிற்கு விண்ணப்பிக்க இந்த திட்டம் உதவும் யுக்ரேனியர்களுக்கு பிரிட்டன் குடிமக்கள் உறவினர்களாக இருந்தால் அவர்கள் பிரிட்டன் வரலாம் என அந்த நாடு தெரிவித்திருக்கிறது கியவில் உள்ள செயலாக்க மையம் மூடப்பட்டுள்ளது ஆனால் மேற்கு நகரமான லிபியில் உள்ள அலுவலகம் செயல்படுகிறது மேலும் அருகில் உள்ள நாடுகளில் இருந்தும் மக்கள் விண்ணப்பிக்கலாம் யுக்ரைனில் இப்போது குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர் போர் காரணமாக தங்களது சொந்த நாட்டிற்குள் இடம்பெயர்த்துள்ளனர் என்று ஐநா மதிப்பிட்டுள்ளது இந்த எண்ணிக்கை எழுபது லட்சமாக உயரக்கூடும் என்றும் ஒரு கோடியே எண்பது லட்சம் யுக்ரைனியர்கள் போரால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கருதுகிறது இவை மிகவும் தோராயமான மதிப்பீடுகள் என்றாலும் எண்ணிக்கை மிகப்பெரியவை மேலும் வரலாற்று எண்ணிக்கையில் இருக்கும் இந்த வகையான அவசர நிலைக்கு நாம் தயாராக வேண்டும் என்று மனிதாபிமான உதவி மற்றும் நெருக்கடி மேலாண்மைக்கான ஐரோப்பிய ஆணையர் ஜேனஸ் லெனாசிக் கூறினார் ஆயிரக்கணக்கான யுக்ரேனியர்கள் இப்போது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் வரவேற்பு மையங்களில் வாழ்கின்றனர் போரிலிருந்து வெளியேறும் யுக்ரேனியர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை தனது இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் தங்கி பணியாற்றுவதற்கான உரிமையை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி வருகிறது என ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அவர்கள் சமூக நலன் வீட்டு வசதி மருத்துவ சிகிச்சை மற்றும் குழந்தைகளுக்கான பள்ளிப்படிப்பு ஆகியவற்றையும் பெறுவார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஃபால்கனில் நடந்த போருக்குப் பிறகு வரையப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் அகதிகளுக்கான தற்காலிக பாதுகாப்பு அறிவிக்கைக்கு இணங்க இது அமைந்துள்ளது ஆனால் இதுவரை அது பயன்படுத்தப்படவில்லை யுக்ரேனியர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தாங்கள் விரும்பும் இடத்தில் குடியேறுவதற்கு வசதியாக அகதிகளுக்கான வழக்கமான விதிகள் நீக்கப்பட்டுள்ளன